அனைவருக்கும் வணக்கம். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஈக்விட்டியில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ எதுக்கு போடுறோம் அப்படின்னா, எதுக்காக இன்வெஸ்ட் ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம அதோடைய எதை இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறதுனா என்ன, சேவிங்ஸ்னால் என்ன. இப்போ வந்து நார்மலாக பேங்க்கில் போய் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் சேவிங்ஸ். அது வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் இன்கம் வந்து கிடைக்கும், அதாவது ஒரு இயரில் வேணால் இப்போ ஒரு 7% வட்டி வந்து இப்போ கொடுக்குறாங்க, 6.5% வரைக்கும் வருது. ஸோ ஒரு 1 lakh போட்டால் ஒரு 6500 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 1 இயருக்கு வந்து பே பண்ணுறாங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக. இது வந்து சேவிங்ஸ். இதை வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டி இருக்குது, ஃபிக்ஸடு இருக்குது, நிறையா இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கும்போது அதோடைய அக்யூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து அதுக்கு பற்றி பார்க்கணுன்னா ஒரு தனி வீடியோவே போடலாம். ஏன்னா அக்யூமுலேட்டிவ்க்கும் நார்மல் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, 100 ரூபா ஒரு 1 lakh வந்து 6500 ருபீஸ் இப்போ வந்து கரண்ட்டு சினாரியாவில் நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், 1 இயருக்கு அப்புறம் 1 lakh 6500 ருபீஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்டில். ஓகே, இதே வந்து 2 வருஷம் ஒரு 1 lakh போடுறீங்க, இந்த 6500 இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இந்த 1 lakh போடும்போது மறுபடியும் வந்து அதே 6.5, அதாவது 6500 ரூபா அந்த 6.5 பர் ஆனம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இந்த மாதிரி 1 லட்ச ரூபாய் வச்சுட்டு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருக்கும், அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட் சேவிங்ஸ் அப்படியே இருக்கும், அதுலேருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதே ஹியூமிலிட்டிவ் அப்படின்னு சொன்னால், ஒரு 5 இயர்ஸுக்கு போடுறீங்க, 1 lakh வந்து 5 இயர்ஸ் ஹோல்டிங் பீரியட், இடையில நீங்கள் எடுக்க போகிறதில்ல. 1 lakh போட்டிங்கன்னா 6500 கிடைக்கும் ஃபஸ்ட் இயரில். ஸோ செகண்ட் இயர் என்ன ஆகும் அப்படின்னா, 1 lakh 6500 ருபீஸுக்கு அந்த 6.5% ஆனுவல் இப்படி கிடைக்கும். ஸோ ஓகே, 2வது வருஷம் என்ன ஆகும், கிட்டத்தட்ட வந்து 2 lakhs 15,000 அந்த மாதிரி கிடைக்கும். மறுபடியும் அந்த 2 lakhs 15,000 அந்த வட்டிக்கு வட்டி, இதுதான் வந்து அந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிட்டர்ன்ஸ், டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50% உங்களுக்கு வந்திருக்கும், அதாவது 1 லட்ச ரூபா போட்டுருப்பீங்க, 1.5 லட்ச ரூபா வந்திருக்கும். இதுவே வந்து தனித்தனியாக 1 லட்ச ரூபா போட்டு அந்த வட்டியை மட்டும் எடுத்திங்கன்னா 30,000 ரூபா மட்டும்தான், 30,000 35,000 வந்து நமக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. அந்த 15,000 எதனால் கிடைக்கிதுன்னா அந்த ஹியூமிலிட்டிவ்னால கிடைக்கிது. ஓகே, இதுதான் வந்து பேங்க்கில் சேவிங்ஸ் பண்ணுறதுல. பட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுனாலே முதலீடு. நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், காசு போடுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், அதை சேல் பண்ணி அந்த மார்க்கெட்டிங் பண்ணி நமக்கு லாபம் வரும், அதில் நமக்கு எவ்வளோ லாபம் நம்மளுடைய சேல்ஸை பொறுத்து 10%, 20%, அது வந்து அந்த சைஸ் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்து, இல்லை மாடல் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க, எந்த அதாவது மாடல் ஆஃப் பிஸ்னஸ்னால் எந்த மாதிரியான ஒரு சோப்பு கம்பெனி, இல்லை வந்து ஒரு மில்லு, பஞ்சு மில்லு, இந்த மாதிரி ஒவ்வொரு காட்டன் மில்லு, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்குல்ல, ஒவ்வொரு ஒருத்தங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும், 15% கிடைக்கலாம், 20% கிடைக்கலாம். ஓகே, இதே மாதிரி தான் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது, நீங்கள் வந்து எப்படி ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து கடை இன்றைக்கி வாடகைக்கு எடுக்கணுன்னீங்கன்னா 2 லட்ச ரூபா நீங்கள் வந்து முன்பணம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மாதம் வந்து ஒரு 2000 ரூபா வந்து வாடகை கொடுக்கணும். இதெல்லாம் போக நீங்கள் வந்து பொருள் வாங்குறீங்க, ஒரு 5 லட்ச ரூபா முதலீடு எக்ஸ்ட்ரா பொருள் போட்டு வாங்குறீங்க. உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னாகுதுன்னா 7 லட்ச ரூபா வந்து டோட்டல் முதலீடு கேபிட்டல், 2000 ரூபா வந்து மாதம் வந்து நீங்கள் கரண்ட்டு கடை வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அந்த நீங்கள் வாங்குகிற பொருளை வச்சு பிஸ்னஸ் பண்ணி அதில் வந்து எவ்வளோ லாபம், எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ சராசரி லாபம் வந்து உங்களுக்கு 15%, 20% கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், ஓகே 7 லட்ச ரூபா போட்டிங்க, ஒரு 10% கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், 7 லட்ச ரூபாவில் 10%ங்கிறது 1 லட்ச ரூபாய்க்கு 10%னா 10,000 ரூபா, ஸோ 7 லட்ச ரூபாய்க்கு 70,000 ரூபா,
ஸோ உங்களுடைய லாபம் ஒரு வருஷம் கழிச்சு 70,000 ரூபா. ஸோ அதான் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ இதே மாதிரி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க கம்பெனி வந்து ஒரு 10 லேக்ஸ் வரைக்கும் கடன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு கூட ஒரு 10 லேக்ஸ் வந்து தேவைப்படுது. பட் வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸு சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்குவாங்க. பார்ட்னர்ஷிப் வைக்காமல் சில பேர் வந்து பப்ளிக்கில் தங்களுடைய ஷேரை வந்து வெளியிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நிதி வந்து எவ்வளோ வேணும், 10 லேக்ஸ். ஸோ 10 லேக்ஸுங்கும் போது அவங்க 1 லேக் ஷேரை வந்து வெளியிடுவாங்க. ஒரு ஷேர் வந்து 10 ரூபீஸ்னு சொல்லி 1 லேக் ஷேர் வெளியிடுவாங்க. அதை வந்து ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரில் வாங்குகிற ஷேர் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி பப்ளிக் வந்து அவங்க வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் கொடுத்த உடனே, நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 1 லேக் ஷேர் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 லேக்ஸ் ருபீஸ் கொடுத்து 1 லேக் ஷேர் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு 10,000 ஷேர் நீங்கள் வாங்க, இல்லை 1 லேக், அதாவது டோட்டலாக வந்து 1 லேக் ஷேர் வெளியிடுறாங்க, நீங்கள் 10,000 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வெளியிட்டதில் 10% ஷேர் வந்து நீங்கள் வாங்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 10% ஆஃப் த டோட்டல் ஷேரு. ஸோ வந்து நீங்கள் வந்து 10% அந்த கம்பெனியுடைய ஓனர், அது 10%. ஸோ உங்கள் கம்பெனி வந்து 1 இயரில் அந்த கம்பெனி வந்து ஒரு 10 லேக்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணதுன்னா உங்களுக்கு அது வந்து 10% வந்து, அதாவது அந்த 1 லேக் வந்து கேபிட்டலோடு இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. சில பேர் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 10% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 ருபீஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து 1,000 ருபீஸ், 10% வச்சுருக்க ஷேர் வச்சுருக்க உங்களுக்கு வந்து 10,000 ருபீஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரி இது வந்து நான் வந்து சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ க்ரோர்ஸ்லாம் வச்சுருக்கிறவங்கலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, 1 க்ரோர்ஸ் வந்து நம்ம பண்ணுவாங்க, அதாவது 1 க்ரோர் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது 1% வந்து அவங்க டிவிடெண்டாக கொடுத்தா கூட 1 லேக் கிடைக்கும் வருஷத்துக்கு. அதுபோக அந்த 1 லேக்குங்கிறது கேபிட்டல் நல்லா அந்த கம்பெனியோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகி அது வந்து 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட போயிருக்கலாம். ஸோ கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் இந்த டிவிடெண்ட்டும் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, நார்மல் பிஸ்னஸ்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ ஐபிஓவில் வெளியிட்டதை ஷேர் மார்க்கெட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது எதுக்காக பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, அதாவது ப்ரைமரி மார்க்கெட்டுங்கிறது செகண்டரி மார்க்கெட்டுன்னு 2 இருக்குது. ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து ஐபிஓ. செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஓகே, செகண்டரி மார்க்கெட்டில் எதுக்காக வந்து அந்த ஷேரை வந்து வெளியிடுவாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10% ஆஃப் ஷேர் வாங்கிட்டீங்க, அது வந்து க்ரோத் ஆகிடுச்சு, இப்போ வந்து அது 10 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் ஆயிடுச்சு, இல்லை வந்து ஒரு 20 ருபீஸ் ஆயிடுச்சு, ஏன்னா அவங்க கம்பெனி லாபம் சம்பாதிச்சதுனால 20 ருபீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் போகும்போது நீங்கள் 20 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ்ன்னு வைக்கிங்க, ஏன்னா அந்த கம்பெனி வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லி 50 ருபீஸ் நீங்கள் போட் பண்ணுறீங்க செல்லிங்க்கு. அப்படின்னா ஒரு பையர் வந்து 50 ருபீஸ் கொடுத்து இந்த கம்பெனி வந்து 100 ருபீஸ் போக வேண்டியது அப்படின்னு சொல்லி நினச்சாருன்னா அவர் வந்து வாங்கிக்கிடுவார். ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டிக்காக தான் வந்து இந்த செகண்டரி மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் அந்த ஷேரை வந்து வெளியிடுறாங்க. ஸோ லிக்விடிட்டிங்கும் போது தொடர்ந்து அந்த ஷேரை யாராவது ஒரு ஆள் ஹோல்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஐபிஓ வெளியிடும் போது வாங்கினவங்க ஈஸியாக வந்து செல் பண்ணிவிட்டு வெளியேறதுக்கான ஒரு வழிமுறைகள், அந்த இன்வெஸ்டரை வந்து செல் பண்ணுறதுக்கு லிக்விடிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறதுக்காக தான் இந்த ஷேர் மார்க்கெட் வந்து ஏற்படுத்தப்படுது. இதில் வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜிகளாக வந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு இதை வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் நிறையா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டில். பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாலே வந்து லாங் டேர்ம் வியூவில் தான் பார்க்கணும். ஷார்ட் டேர்மில் பண்ணுறது அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ட்ரேடிங்கு. பட் ஈவெண்டோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் மனசில் வந்து ஒரு ப்ராஃபிட் லெவல் வச்சுருக்கீங்க, ஒரு 10%, இல்லை 20%, 50%, இல்லை ஓவர் த பீரியட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஓவர் த பீரியடில் மார்க்கெட் நல்ல மூமெண்ட் இருக்கும்போது பீக்குன்னு நீங்கள் வந்து எதையுமே நிர்ணயிக்க முடியாது. ஸோ மார்க்கெட் வந்து நல்ல மூமெண்ட் இருக்குது, இல்லை வந்து நீங்கள் வந்து லோ பிஇயில் வாங்கியிருந்தீங்க, பிஇ வந்து ஆல்ரெடி வீடியோ போடுறோம் பார்த்துக்கோங்க. அந்த
பிஇ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி, அதே வந்து பிஇ வந்து அதிகமாக போயிடுச்சு மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் சைடு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து அனாலிசிஸில் வரும். இந்த ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான அனாலிசிஸ் எடுப்பாங்க. நான் வந்து ஒரு பிஇ ரேஷியோ பற்றி சொல்கிறேன். இப்போ நிஃப்டி பிஇ வந்து 16 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுனில் இருக்கும். நல்ல நல்ல அது வந்து ஒரு சைன், நல்ல சைன் வந்து பை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைம் நீங்கள் பை பண்ணிங்கன்னா நிஃப்டி வந்து 20-25 லெவலில் வரும்போது வந்து நீங்கள் செல் பண்ணிடலாம். இப்போ ரீசெண்டாக வந்து 30 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன், 28-30. ஸோ அந்த மாதிரி போகிற பீக் வரைக்கும் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. 25 போகும்போதே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும், அப்போ புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து வெறுமனே ஹோல்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, ப்ராஃபிட்டும் புக் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து பிலீவ் பண்ணுறீங்க மார்க்கெட் இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும், இல்லை கம்பெனி வந்து நல்ல கம்பெனி, நல்ல இன்னும் வந்து அதனுடைய பேலன்ஸ் ஷீட்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ லாங் டேர்மில் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான், அதாவது வந்து ட்ரேடிங் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து ஏற்ற இறக்கத்தை கணிச்சு பண்ணுறதுக்கானது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ப்யூர்லி வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து நிர்வாகம் பண்ணி அதில் வந்து ஒரு லாபம் சம்பாரித்து அப்படி வந்து நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் பெனிஃபிட் ஆகுறது அப்படின்னு, அதாவது வேரன் பஃபெட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வால் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வெற்றி பெற்றவங்களை பார்த்தீங்கன்னா வேரன் பஃபெட்டாக இருக்கலாம், இந்த நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜின்ஜுன்வாலா, ராகேஷ் ஜின்ஜுன்வாலா, இவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, குறைஞ்ச வேல்யூவில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நல்ல ரேட் வரும்போது விற்றுருப்பாங்க. யாருமே வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுறதில்ல. சில கம்பெனிஸ் வந்து ஹோல்ட் பண்ணவும் செய்வாங்க, ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த கம்பெனியினுடைய ஓனர்ஷிப்பாக நினச்சிக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு வாங்கும்போது வந்து அது பெரிய பிராண்டடாக இருக்குது, ஆனால் இன்றைக்கி வந்து பெரிய பிராண்டடாக வந்துருக்கும். ஸோ நிறைய கம்பெனிஸ் அப்படி தான். இப்போது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன லெவலில் தான் எல்லா கம்பெனியும், இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக ஆரம்பித்த கம்பெனி, அதனால் அதனுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அந்த துறை சார்ந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து நிறைய டைப் இருக்குது. இப்போ வந்து சிஸ்டமேட்டிக் ஈக்விட்டி பிளான் இருக்குது, அதாவது மந்த்லி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு இல்லை குறிப்பிட்ட குவான்டிட்டி ஆஃப் ஷேர் வந்து பர்டிகுலர் ஷேரில் வாங்கலாம், அது ஒரு டைப்பு. அது தவிர்த்து லம்சம் மொத்த அமௌண்ட்டாகவும் வாங்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓவர் த பீரியட். ஷேர் மார்க்கெட் தவிர மற்ற எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் 50-20% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஸோ அது வந்து ஹியூமனிட்டிவ் இன்டெக்ஸ் இந்த ஹியூமனிட்டிவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அக்குமுலேஷன் சொல்லுவாங்க, அதாவது இந்த நீங்கள் ஒவ்வொரு உங்களுடைய கிடைக்கிற ஒவ்வொரு வருடமும் ஒரு 15% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குன்னா அதை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து அதை ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த 15%க்கும் 15% கிடைக்கும். ஸோ இது தொடர்ந்து ஹியூமிலிட்டிவ் ஆக ஆக இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஓவர் த பீரியட் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். நிச்சயமான முறையில் நல்லா பலன் அடையலாம். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் பிளாட்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணலாம். நம்ம வந்து மந்த்லி கூட கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி நல்லா ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பலன் அடைவீங்க. நல்லா ஷேர்னோடனே பார்த்தா 50-50 டாப் ஒரு 5 ஷேர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஷேர்ஸ் இருக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது தவிர்த்து வந்து பேலன்ஸ் ஷீட்டு இதெல்லாம் பார்க்க தெரிஞ்சால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா அனாலிசிஸ் வீடியோவும் பாருங்கள். அந்த வீடியோஸ் பார்க்க பார்க்க அதை பற்றி படிக்கும் போது நமக்கு வந்து நல்ல புரிதல் வரும். ஸோ பொதுவாக வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியை வந்து நல்லா அனாலிசிஸ் பண்ணிட்டு பண்ணோம்னா, தேர்ந்தெடுத்துட்டோம் போதே நல்லா தேர்ந்தெடுத்துட்டோம்னா நிச்சயமாக நம்ம அதில் ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.